ஃபேக்குக்கும் ஃபேக்ட்டுக்கும் ரெண்டு எழுத்து தான் வித்தியாசம் வருது. ஆனால் ஃபேக் நியூஸ்னால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது, அதனால் ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அதாவது ஒரு படத்தில் ரஜினி சார் சொல்கிறார், சட்ட என்னது இல்லை ஆனால் மாப்பிள்ளை இவர் தான் பாரு. அந்த மாதிரி என் படங்களில் நிறையா நெருக்கமான காட்சிகள் வந்திருக்கு, ஆனால் அதில் நான் நடித்ததில்லை. முதல் தடவையாக இந்த படத்தில் தான். அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, கரெக்டாக அந்த சீன் எடுக்கும்போது என் பொண்டாட்டி வேறு ஆலிடே சந்தோஷமாக ஊட்டிக்கு வந்துட்டாங்க. சரி, பெரிய வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள வேறு ரூமில் உட்கார வச்சிடலான்னு பார்த்தா அது வீடே சின்ன வீடு, ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அவங்க உட்கார வச்சுட்ருக்காங்க, இவர் டைரக்டர் சும்மாவே பார்த்துட்டே வாங்குவார். அது ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேக்கு. நான் பாவம் இந்த பொண்ணுகிட்ட வந்து கெஞ்சி தப்பாக நினச்சிக்காதமா, என் தப்பில் டைரக்டர் கேட்குறாரு நினச்சோம். பட் என்னென்னா, அந்த இந்த படத்துக்கு நீங்கள் அந்த அந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாங்காக வராது. ஏன்னா என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணார், இன்னும் கூட ரொம்ப நெருக்கமாக நடிக்கணும்னாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதெல்லாம் கேட்டால் அந்த பொண்ணு பாவம் உதட்டே கடிச்சு எடுத்துருப்போம், நான் எடுத்துருக்கணும் அந்த அளவுக்குலாம் சொன்னார். அவ்வளோலாம் பண்ணல. அது ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான எது சார், ஸோ த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஷூட் தட்ஸ் யூனோ சார் டிசைடட் டு ஷூட் அஸ் ஆர் கெமிஸ்ட்ரி and I have met Sundar C sir the first time and he's like you have to do like you know a little close kind of scenes first day nice shoot then yeah you know but eventually you know it got fine and I think we had great chemistry didn't we had right yeah so so yeah I think it worked perfectly fine so yeah enga the padathile evlo vishayam kekkala adu ethana take poochu anindre நிறைய. ஆனால் என்னென்னா அந்த சீனே என்னென்னா அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான சீன், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் எத்தனை டேக் போச்சுன்னா டைரக்டர் தான் கேட்கணும், ஏன் போச்சு எத்தனை போச்சுன்ட்டு. பட் நிறையா போச்சு. வீட்டம்மா என்ன சொல்லுவாங்க, புருஷ முன்னாடிக்குலாம் 1000 இருக்கும். படத்தில் இருக்கிற புருஷ முன்னாடி விஷயத்தை கேட்டால் சொல்லுவேன், நிஜ வாழ்க்கை புருஷ முன்னாடி மேட்ரு எப்படி சொல்ல முடியும். இல்லை இல்லை, என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தாங்க, பரவாயில்ல, குளிராக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் போய் பணியில் நின்றுட்டாங்க, அவ்வளோதான். இருட்டு ஒரு சேஞ்சாக ரொம்ப நாளாக வந்து டைரக்டர் தான் வந்து ஸ்டேஜில் நின்றுருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒன்லி ஒரு நடிகராக வந்து இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். சார் ரொம்ப நாள் ஆச்சு, நான் வந்து ஒரு எந்த வித ஒரு ப்ரொடியூசராகவோ டைரக்டராகவோ இல்லாமல் வெளிப்படத்தில் வந்து ஒன்லி ஒரு நடிகனாக மட்டும் நடித்தது. ஆக்சுவலாக இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னா விடிவி சார் தான். அவர் தான் என்ன வந்து படம் பண்ணோன்ட்டு பண்ணார். அப்போ வீடியோ சார் பண்ண என்ன பண்ணால் சேஃப்டி பெட்டாக ஒன்று சொன்னேன், ஒரு ஆர் ஜானர். ஏன்னா எனக்கு டைரக்டராக எடுக்க முடியாத சில விஷயங்கள் துரை சார் சொன்ன மாதிரி என்னோடய டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, நான் எடுக்கிற படங்கள்னு ஒன்று இருக்குது. என் படங்கள்னு வரும்போது நான் டைரக்ட் பண்ணுற படங்களில் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு க்ளீன் அண்ட் க்ளீன் ஆர் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. பட் நான் பண்ணும்போது இட் ஷுட் பி அந்த அரண்மனை மாதிரி எல்லாம் கலந்து தான் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போது வீட்டிங் சார்ட்ட சொல்கிற மாதிரி ஆர்ஆர் படம் மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் சார் அப்படின்ட்டு டைரக்டர் தான் ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பயந்த விஷயம்னா, கொஞ்சம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கடைசியாக வந்து வெளிப்படம் நடிச்சு முடிச்சதுன்னா ஒரு ஸ்டேஜில் சில எனக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துச்சு கொஞ்சம் டைரக்டர்ஸோடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணி வெளிப்படமே எதுவுமே பண்ணல. நான் இந்த நடுவில் ஒர்க் பண்ண படம் பார்த்தீங்கன்னா அரண்மனை நான் என்னோடய டைரக்ஷனில் பண்ணேன். ரெண்டு அரண்மனை பார்ட் 1 என்னோட டைரக்ஷன். அப்புறம் முத்தன கத்திரிக்கா படம் பார்த்தீங்கன்னா வெங்கட் என் கூடயே என்னோட கோ டைரக்டர் ரைட்டர் அவர் எல்லாமே அவரு பண்ணார். ஸோ என்னோட கம்ஃபர்ட் சூன்லேயே தான் நான் இருந்தேன் ஒரு நடிகன்கிற பார்ட்டில் மட்டும். அப்போ தான் அந்த டைரக்டர் யாருன்னு பேச்சு வந்தபோது துரசார் பற்றி விடிவி சார் சொன்னார். எனக்கு உண்மையாக நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஏன்னா துரை சார் படம்லாம் பார்த்துருக்கேன், ஃபேண்டாஸ்டிக் டெக்னீஷியன். ஒரே ஒரு சின்ன பையன் என்னன்னா, சரி நம்ம ஏதாச்சும் சொன்னால் தப்பாக இருந்துச்சு வரா, ஏன்னா ஒரு நல்ல திறமை இருக்கிற இடத்துல கொஞ்சம் கோபம் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பயந்தேன். பட் விடிவி சார் சொன்னார், இல்லை சார் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேரக்டர், நீங்கள் பழகி பாருங்கள் தெரியும்னாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவரை பற்றி இருக்கிற நான் வச்சுருந்த இமேஜுக்கும் அவரோட பிஹேவியர் அவரோட கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப ஒரு ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அவர் படம்லாம் பார்க்கும்போது தொட்டி ஜெயிலாம் பார்த்து ஏதோ பயங்கர வயலண்ட் பார்ட்டி அப்படி இப்படின்னு நினச்சேன். ஒரு
அப்புறம் கொஞ்சம் அரகண்டாக இருப்பார் ரோக்கா இதன்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர். அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசுனதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஆர் சப்ஜெக்ட் பண்ணலான்ட்டு. எனக்கு என்ன ஆசையாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலாக சவுண்டாக ஒரு ஆர்ஆர் மூவி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா தமிழில் அது ரொம்ப ரேராக தான் அந்த ஜேனர் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு பர்ஃபெக்டாக துரசா இருப்பார்னு நினச்சேன். அவர் முதல்ல தயங்கினார், நான் ஆர்ஆர் படமே பார்த்ததில்ல அப்படி இப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் பாருங்கன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ட்ரைனிங் மாதிரி நிறைய படம்லாம் பார்த்து அப்புறம் ஸ்கிரிப்டில் அவர் உட்காந்தார். அவருக்கு நல்ல டீமாக எல்லாம் அமைஞ்சது, முக்கியமாக இந்திரா சௌந்தரன் சார்லாம் என்ட்ரி ஆன போது அவருக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்தார். தமிழ் படத்தில் மட்டும் இல்லை, இந்தியன் மூவி இந்திய படங்கள் எதுலேயுமே நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்ததில்லை. ஒரு ஆர்ஆர் படத்தில் வந்து ஒரு இஸ்லாமிக் பேக்ரப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் துரைசார் அதை பற்றி சொல்லும்போது படிக்க படிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது நிறைய ரியல் இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த ஜானர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் நிறையா எடுத்திருக்க வழியே நம்ம ஊர் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். படத்தோட ஃபைனல் அவுட் புட் பார்க்கும்போது நான் நினச்ச மாதிரியே அந்த படம் வந்து எப்படி ஒரு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்படி வந்திருக்கு. ரொம்ப நான் மிரண்டேன் ஆக்சுவலாக. படத்தோட ஃபைனல் ஒரு சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி காட்ட காட்ட வந்து ஒரு அந்த அந்த டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவர் நிறையா இன்டர்வியூலாம் சொன்னார் எங்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு. நடிகனாக வந்து நான் வந்து முதல் தடையாக வந்து அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள் நியான்சன்ஸ் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு அருமையான எக்ஸலன்ட் டைரக்டர் டெக்னிக்கலி, ஸ்கிரிப்ட் வைஸ் கேரக்டர் வைஸ் எல்லாமே. இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து ஒரு டாப் டைரக்டர் சீட்ஸில் உட்கார வைக்கணும்னு நான் மனதார ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அவர் வணங்குற அல்லாஹ், நான் வணங்குற முருகன், ரெண்டு பேரும் வந்து அதுக்கான அருளை வழங்கணும். ஸோ இருட்டு படம் வந்து ஒவ்வொரு சீன் ஆகட்டும், நீங்கள் படம் பார்க்கும்போது எச்சு நுனியில் இருப்பீங்க. எனக்கு நான் நிறைய ஆர்ஆர் படம் பார்த்துருக்கேன், நான் கொஞ்சம் ஆர்ஆர் படம்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் அவங்க கொண்டு வந்த ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த ட்ரைலர்லேயே நிறைய ஷார்ட்ஸ் வரும். எல்லாத்தோட நான் அதிசயம் பண்ண வச்சது அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது பாரு துரை சார், அந்த விஷயம் அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாம்பே லெவலில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.